கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஞாபகம் வர்றதில்ல, ட்ரீ, ஸ்டார்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சாண்டா கிளாஸ், சாப்பாடு, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அவங்க சொன்னதோடு நிற்கலை, நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன அந்த மூணு விஷயங்கள் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள்ல. ஸோ அதை பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக சாண்டா கிளாஸ் அப்படின்னு சொல்லும் போது சாண்டா கிளாஸ் எப்போது தோன்றினார், எப்படி தோன்றினார் அப்படின்றதுக்கு வந்து சரியான விளக்க உரையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ஓரளவுக்கு சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்டா கிளாஸ் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா வந்து அதற்கு முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உதவியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வயசான ஒருத்தர் பயங்கரமாக உதவிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் மக்களுக்கு. ஸோ அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவரை பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்மஸ் டைமில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து இவரை வந்து சாண்டா கிளாஸ் மாதிரி இப்போ பார்க்க ஆரம்பிக்கணும்னு பார்க்க ஆரம்பிச்சு தான் சாண்டா கிளாஸுன்ற ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது. முக்கியமாக சாண்டா கிளாஸு ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு விதமான தாடி, ஒரு விதமான தோற்றத்தை வச்சு பார்த்துருப்போம். அந்த ஹெல்ப் பண்ணார் பார்த்தீங்களா, அவருடைய தோற்றத்தை வச்சு தான் அந்த சாண்டா கிளாஸுன்றது ஆரம்பிச்சது. பட் இந்த ரெட் கலர் அப்படின்றது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொக்கோ கோலா, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொண்டு வந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் ரெட்டு கலரில் அப்படி பாட்டில் வெளியே இருக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் சாண்டா கிளாஸ் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் பார்த்தீங்கன்னா வந்து தோன்ற ஆரம்பிச்சுது. சாண்டா கிளாஸ்ன்றது நம்ம ஊருக்கு வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனால் வெளிநாடுகளுக்கு சாண்டா கிளாஸ்ன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் சாண்டா கிளாஸை பற்றி பேசுவாங்க டிசம்பர் மாதத்தில். ஏன் அப்படின்னா உனக்கு 25ஆம் தேதி அந்த ட்ரீ கீழே ஒரு கிஃப்ட் இருக்கும், அந்த கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து வைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு சில ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்குது, என்னென்னா வந்து இந்த குக்கீஸ் வைப்பாங்க, பால் வைப்பாங்க, சாண்டா கிளாஸ் வந்து குடிச்சிட்டு போவார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணுவாங்க. இந்த சாண்டா கிளாஸ் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா நம்ம பார்க்கக்கூடாது, இதற்கு பின்பாக பெரிய வர்த்தகமும் இருக்காது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாண்டா கிளாஸுக்கு கடிதம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைங்க அரௌண்ட் த வேர்ல்டு பார்த்தீங்கன்னா வந்து எழுதுவாங்க, எனக்கு இந்த தேவை இருக்குது, உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் கிறிஸ்மஸ் அன்றைக்கி எனக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும், அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கடிதங்கள் மாதிரி எழுதுவாங்க. இந்த கடிதங்கள்லாம் அவங்க அம்மா அப்பா வாங்கி பார்த்தீங்கன்னா வந்து போஸ்டலில் அனுப்புவாங்க. இதற்காகவே பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸுக்குன்னு ஒரு போஸ்டல் கோடே இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், கிஃப்ட் விஷயங்கள்லாம் பெருசாக இருக்கிறதுனால அமெரிக்கன்ஸ் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷனை பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $837 ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கிறிஸ்மஸும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களாம் ஃபார் ஜஸ்ட் கிஃப்ட்ஸுக்கு மாத்திரம். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து $15 மில்லியன் அளவு பார்த்திங்கன்னா வந்து இருக்கிற ஒரு ட்ரீ ஒன்று ஸ்பெயினில் இருக்கான். அந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அழகாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, அதனுடைய விலை வந்து $15 மில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ட்ரீஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் அப்போ யூஸ் பண்ணுறாங்க, அது வேறு கதை. கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், எல்லாம் குப்பத்தொட்டில் போடுவாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிப்பீங்க. சில நாடுகள்லாம் அந்த வழக்கம் கிடையாது, குப்பத்தொட்டில் போடுறது ஒரு வழக்கமாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணி ஜூவில் கொடுத்து அதை பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் மாதிரி, அதாவது ஜூவில் ஏன் கொடுக்குறாங்கன்னா எலிஃபெண்ட்லாம் சாப்பிட்றதுக்கு அப்படி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு ரீசைக்ளிங் ப்ராசஸாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ட்ரீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 630 kind ஆஃப் கிறிஸ்மஸ் ட்ரீஸை பார்த்திங்கன்னா வந்து வேரியஸ் இடத்துல பார்த்திங்கன்னா வேரியஸ் விதமாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வழக்கன்றது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 500 வருஷங்களுக்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா வந்து நல்லா கொஞ்சம் பாப்புலாரிட்டி வந்து பயங்கரமாக பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொதுவாகவே கிறிஸ்மஸ் அப்படின்னும் போது நிறைய விஷயங்களில் சாங்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்கை வகிக்குது. அப்படி இருக்கும்போது சைலண்ட் நைட்டுன்னு ஒரு சாங் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான ஒரு சாங். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 750 வெர்ஷன்ஸில் பார்த்திங்கன்னா உலகம் எங்கிலும் இருக்கிறதாக சொல்கிறாங்க. அது ஒரு ஃபேக்ட், அதோட முக்கியமான ஒரு விஷயம். இந்த கிறிஸ்மஸ் கார்டெலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரிலாம் எழுதுவாங்க சின்ன பசங்கள்லாம் எழுதுவாங்கன்னு, அந்த மாதிரி முதல்ல பார்த்தீங்கன்னா சாண்டா கிளாஸுக்கு எழுதப்பட்ட ஒரு கிறிஸ்மஸ் கார்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஷனுக்கு வந்தது. அது எவ்வளோ டாலர்ஸுக்கு போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $30,000 பார்த்தீங்கன்னா வந்து ஆக்ஷனில் போனதாக சொல்கிறாங்க. கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னா இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு இது இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். உலகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மெய்சில் இருக்கக்கூடிய ஒன்றில் அதுவும் ஒன்று ரொம்ப பெருசாக ஹைட்டாக அழகாக இருக்கும். அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்னால கிஃப்ட் பண்ணப்பட்ட ஒன்று. என்றைக்கு கிஃப்ட் பண்ணப்பட்ட ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரான்ஸ் வந்து யூஎஸ்க்கு வந்து அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை கொடுத்தாங்களாம். இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி பார்த்தீங்கன்னா வந்து 150 feet டாலும் 225 tons பார்த்தீங்கன்னா எடையும் முடியாது. அவ்வளோ பெரிய கிறிஸ்மஸ் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் வந்து யூஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அதோட முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்டாரை பற்றி நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிக்கிறோம், பார்க்குறோம், நம்ம வீட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே ஸ்டார் கட்டுறோம். ஏன் கட்டுறோம், பைபிளே பார்த்தீங்கன்னா வசந்தத்தில் பார்க்குறோம், என்ன பார்க்குறோம், அங்கே மேலே வந்து ஒரு நட்சத்திரம் தோன்றியது, அதை வச்சு பார்த்தீங்கன்னா சாஸ்திரிகள்லாம் போனாங்க அப்படின்ற
ஃபேக்டர்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஒரு முன்னுதாரணமாக வச்சு எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார் கட்டும் போது நம்ம வீட்டில் அது எரியும் போதே ஒரு மகிழ்ச்சி, அப்பா கிறிஸ்மஸ் வந்துச்சுப்பான்னு நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, எதிர்க்க வீட்டில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த டிசம்பர் மாதம் 1st சில பேர்லாம் கட்டிடுவாங்க. ஸோ தட் கிறிஸ்மஸ் சீசன் ஃபீல் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கிறிஸ்மஸ் ஸ்டார் மூலமா வரும் அப்படின்ற ஒரு ஃபேக்டரோடு கூட இந்த ஷோ முடிது. மீண்டும் அடுத்த இதில் இன்னும் சூப்பரான விஷயங்களோடு சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜஸ்டின் மோசஸ்.